कविता अस्य पूर्वांतरायणः अंजु श्लोकंगल இந்த அதிகரண சித்தமான பிரகங்கள் எல்லாம் சாய்த்து பிடிச்சாரு. இப்போ என்ன பண்ண போறாருனாக்கா, இப்போ இந்த இதுவரையும் சொன்ன அதிகரணங்கள்ல யாரா சொல்றோம், ஏற்கனவே சாங்கியன், வைசேஷிகன், பௌத்தன், ஜெயினன், பசுபதி, அதான் பாசுபதம். இந்த மதங்கள், இந்த மதங்கள் இருக்கும் நம்ம பாஞ்சாஸ்திரத்துக்கும் பகவத் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் இருக்கு அது சொல்லாங்க. என்னது அப்படின்னாக்கா, அதாவது சாங்கியன், வைசேஷிகன், அது மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்தன் ஓரளவு பசுபதி மதம் வேதத்தை ஒத்துக்கிறான், வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு விருத்தமானது அதான் சொல்றாரு. வேற சாங்கியனும் வைசேஷிகனும் அது மாதிரி பகவத் சாஸ்திர யுவா மந்திரம் வேதத்தை சர்வாத்மனா வச்சுக்கிறார். ஆனால் இவாளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, சாங்கியாலும் வைசேஷிகாலும் பஞ்சராத்திரிகாலும் வேதத்துல சொன்ன ஆச்சாரத்தை வச்சுக்கிறார், வேதத்துல ஆச்சாரத்தை வச்சுக்கிறார். ஆச்சாரம் என்ன, நம்ம அனுஷ்டானங்கள்லாம் என்ன என்ன கர்மாக்கள் நாம் பண்றோம், எது எதெல்லாம் பண்ணணும்னு இருக்கோ அது அத்தனையும் வச்சுக்கலாம். வைத்தியம் சொல்றார் சதாமரணாத் அப்படின்லாம் சொல்லி, அதாவது பெருமானே சொல்றக்க, பெருமான சொல்றது அந்த மாதிரி பெருமான பஞ்சராத்திரம் இல்ல பொதுவா பெருமாள் சொல்றது, வேதமே பெருமாள் தான் பண்ணதா அவர் சொல்றார். இப்படி வேதத்துல இருக்கிறதுனால இதை ஒத்துக்கிறோம். சாங்கியாள் வந்து என்ன சொல்றான்னா, இத மாதிரியாக இந்த நம்ம அனுஷ்டிக்கிற மொழிய கர்மாக்கள், அனுஷ்டிக்கிற கர்மாக்கள்ல சில கர்மாக்கள்லாம் நல்லதையே கொடுக்கும், சில கர்மாக்கள்லாம் கெட்டதையே கொடுக்கும், சில கர்மாக்கள் ரெண்டுத்தையும் கொடுக்கும். உதாரணம் பாருங்க, வேதம் வந்து சொல்றது யாகம் பண்ண சொர்க்கத்தடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது. உடனே நாம் என்ன பண்றோம், யாகத்தை ரட்சிக்கிறோம், யாகத்தை ரட்சிக்கிறோம், அதனால சொர்க்கம் கிடைக்கும். இன்னொரு கர்மா, இந்த மாதிரி கர்மாவை பண்ணாத இது பண்ணினேன்னாக்கா உனக்கு கெடுதல் வரும் அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த கர்மாவையும் நம்ம பண்ணிடுறோம், அப்படி பண்ணினோம்னாக்க நமக்கு கெடுதல் வரும். எதுனா இப்போ வந்து கலைஞ்ச பட்சணம் எப்போன்றெல்லாம் சாப்பிடாத, அதெல்லாம் சாப்பிட்டேன்னாக்கா உனக்கு உடம்பு கெடுதல், அத மாதிரி தர்மத்துக்கு கெடுதல், கெட்ட இது வந்துடும் நமக்கு உடல். அது அத மாதிரியும் பண்றது, சில கர்மாக்கள் இருக்கு எதிரிகளை அழிக்கணுமா, அதை அழிச்சிடும். எதிரிகளை அழிச்சோம்னாக்கா அப்ப என்ன ஆகும், அல்பமான ஒரு சந்தோஷம் வரும், அல்பமான சந்தோஷம் வரும் எதிரிகளை அழிச்சதுனால. ஆனால் அதுக்காட்டில நரகாவாஸ்தி தான், ஒருத்தர் அழிச்சுக்க முடியும். அதனாலதான் மனசால கூட எதிரிகளுக்கு கெடுதல் நினைக்காதீங்களோ, மனசால கூட எதிரிகளுக்கு கெடுதல் நினைக்காதீங்க அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுவோம். அத மாதிரி பண்ண, இது மாதிரி இந்த வேதமானது சொல்றோம். இன்னொன்னு சிலர் இருக்கு, பசு யாகம் பண்ணுவார், அதாவது ஒரு ஆடு ஆடை எழுத்துன்னு வந்து அந்த ஆட்டை வந்து வெட்டி அதை வச்சு யாகம் பண்றது. அதுக்கு எல்லா வேதாந்திகளுமே மீமாம்சைகள் வேதாந்திகள்லாம் அது விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா வேதம் சொல்லவே பண்றோம், ஏன்னா நம்ம ரொட்டிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் சித்தாந்தம் சொல்லி வச்சிருக்கோம். ஆனால் சாங்கியன்னு சொல்றதுன்னா ரொம்ப தப்பு, அந்த மாதிரி கர்மா அவன் ரொட்டிக்க கூடாது. ஏன் ரொட்டிக்க கூடாது அப்படின்னாக்கா, அது வந்து பசுவை ஹிம்ச பண்ற முடியும், அந்த ஆட்டை வந்து ஹிம்ச பண்றோம், அதை கொண்டு போடுறோம்,
ஒண்ணு விட்டு அதனுடைய அப்ப ஹயம் நாக்கு இதெல்லாம் எடுத்து மனசு இன்னைக்கும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. நம்ம ஆண்டவன் ஆசிரமத்து ஆஸ்தானமா சுகபிரம்மன் ஸ்ரீநாத கணபாடி சோமயாகம் பண்ணவர் அவர் அனுஷ்டிச்சார். அதுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வந்தேன். போய் ஒருவேளை தலை காமிச்சுட்டு ஆறு ஆடு வாங்கினார் நான் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இதை வேணும் சொல்லு அப்படின்னு. அதை நம்ம சித்தாந்தத்துல அது ஹிம்சையே இல்லை. பின்னாடி வரப்போ மூணாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டு நான் சொல்லப்படுறேன். ஏன்னா ஹிம்சை ரெண்டு விதமா இருக்கும். அதிக துக்கம் கொடுத்தது என்ன அது ஹிம்சை. தாற்காலிகமா துக்கத்தை கொடுத்து அதிகமான சுகத்தை கொடுத்தது என்ன அது ஹிம்சை இல்லை. ஒரு வைத்தியர் டாக்டர் அவர் வந்து ஆபரேஷன் பண்ற சஸ்திர சிகிச்சை அப்போ நம்மளை கட் பண்ண உடம்பெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கத்திரிக்கோட வச்சுட்டு எல்லாம் பண்றாரு. அப்ப நிறைய ரத்தம் போகுது வலி இருக்கு காயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாற்காலிகம் ஒரு வாரம் வலிக்கும் பத்து நாள் வலிக்கும். அதன் பிறகு உள்ளுக்குள்ள நமக்கு எதை சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணிடுறேன். பண்ணிட்ட உடனே நிம்மதியாகணும் நான் உடம்பு சரியா போயிடுது. இப்ப என்னாச்சு தாற்காலிகமான துக்கம் ஆனால் நிரந்தர சுகம் வைத்தியம் பண்றது அது இந்த ஆட்டை வச்சு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. தியாகம் பண்ணச்ச தாற்காலிகமான துக்கம் இருக்கு இந்த உடம்பு போறது. ஆனால் அந்த ஆடு என்ன பண்றதுன்னு தெரியுமா வேதம் சொல்றது சொர்ணமயமான உடம்பு எடுத்துட்டு நேரம் அது சொர்க்கத்துக்கு போறது அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால இது இன்சையே கிடையாது அப்படின்னு பஷ்யாங்க இத மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா சாங்கியம் நம்ம எடுத்துக்கல. அதனால சாங்கியம் என்ன பண்றான் அந்த மாதிரி கர்மாக்களை பண்ண வேண்டாமே அது கெடுதலாச்சு அது வேண்டாம் அப்படின்னு சாங்கியனுடைய தத்துவமா இருக்கு. மற்றபடியே வாழ்ந்தா அனுஷ்டம் நல்லா பண்றோம். அதனால இந்த ஆச்சாரம் இருக்கே சாங்கியானம் வைசேஷிகானம் வேதத்துல சொல்லப்பட்ட ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறார் ஆனால் தத்துவத்தை ஒத்துக்க மாட்டேன்றார். சாங்கியன் என்ன பண்றான் அப்ரமாத்மகமான பிரதானத்தை ஒத்துன்றான். ஈஸ்வரனையும் ஒத்துக்கல பரமாத்மாவை ஒத்துக்காம அந்த பரமாத்மாவுக்கு அதீனமாக பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த பிரதானத்தை ஒத்துக்கிறாங்க. சுதந்திரமான பிரதானம் தான் காரணம்னு சொல்றான். அப்ரமாத்மகமான பிரதானம் தான் காரணம். இந்த மாதிரி சொல்றதுனால அவன் இந்த உபநிஷத் சொல்லக்கூடிய தத்துவத்தை அவன் ஏத்துக்கல ஆச்சாரத்தை கொண்டு ஏத்துந்தான். வைசேஷிகர் மாதிரி வேதம் சொல்ற தத்துவத்தை ஏத்துக்கல அவன் அப்ரமாத்மகமான பரமாணு தான் காரணம் கல்பிக்கிறான் வைசேஷிக விஷயத்துல. அதனால இவன் ரெண்டு பேரும் ஆச்சாரத்தை நம்ம ஒத்துண்டா வேதத்துல சொன்ன ஆச்சாரத்தை ஒத்துண்டா நம்ம சொல்ற மொழியாது நோயிதராணி யான்யஸ்மாகம் சுகரிதாணி தாணி துயோபாத்யானி அப்படின்லாம் சொல்ற மொழியோ. அதாவது நமக்கெல்லாம் எது சுச்சரிதம் சரிதம் அப்படின்னா நம்மளால அனுஷ்டிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் சீகாரம் பண்றோம் ஆச்சமணம் பண்றோம் நித்தியப்படி தீர்த்தா பண்றேன். அதாவது புருஷாளுக்கெல்லாம் நித்தியப்படி தீர்த்தா மனசு ஏன்னா பொதுவாக புத்திக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் சுத்தம் வேணும். அதனால நித்தியப்படி தீர்த்தா மறுப்போம் மாத்தியான ஸ்நானம் பண்ணுவோம். கொஞ்சம் அணைச்சு பாருங்க மத்தியானத்துல தீர்த்தா மாட்டு வந்தோம்னாக்கா வெயில் காலம் தீர்த்தா மாட்டு ரொம்ப சுகமா இருக்குது. கொஞ்சம் வெயிலுடைய கதகத்து எரிச்சல் சூடு அதான் தனியறதே இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாவும் நல்லா இருக்கு. பழத்தை அலம்பாம சாப்பிடக்கூடாது அப்படியே கடையில வாங்கி அப்படியே சாப்பிட்டு வாங்கிட்டு அதை அண்ணா அலம்பி பெருமாள் சமைச்சு சாப்பிடுறது எல்லாம் பகவத் பரமாப்பாரு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா இதெல்லாம் ஆச்சாரம் இருக்கு. வெளில போயிட்டு இருந்தா காலன் இருக்கும் யா கடைக்கு போனோம் வந்தோம் காலன் யார் மேலேயும் படாம இருக்கும் எதுக்கு யார் மேலேயும் படுறது கையை கொடுத்துருக்கோம் கையை கொடுக்காதீங்களோ இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் புராணம் வந்துடும் அப்படின்னு இருக்கு. வசதாக எப்படி இருக்கணும் நாம நம்ம சித்தாந்தம்
யார் வேணையும் படமாட்டோம். நான் சுவாமியை சுருக்கம் பாருங்கோ, சுவாமி யார் வேணையும் படமாட்டார், பரமசுத்தம். நாங்க வந்து கணேஷன் பண்ண காலத்துல அவர் வேட்டியை துவைக்கணும்னு வச்சுக்கோங்கோ, புனல் போட்டுட்டேன் கேட்பேன் சுவாமி. நாங்க புனல் போட்டுட்டாதான் வேட்டியை துவைக்கலாம். கடைசி காலத்துல அடியே எனக்கு பரம பாக்கியம் கிடைச்சது, காத்தாலும் சுவாமி தீர்த்தம் பண்ற வரையும் அது ஏழோ எட்டோ அஞ்சாவோ தெரியாது டைம், எவ்வளவு ஆனாலும் சரி சுவாமி பக்கத்துலயே இருப்பேன், ராத்திரிலாம் முடிச்சுட்டு இருப்பேன். அவர் வெள்ள வெள்ள போயிட்டே இருந்தேன், அல்லது ஈரன் போனாக்கா அவருக்கு தகுந்த அழைப்பு காலில் தந்து விட்டு இருந்தேன். அதே அவர் தீர்த்தம் பண்ற வரையும் பக்கத்திலேயே அவருக்கு உடம்பு நம்பி விட்டு சீர்தா மாவட்டத்துக்கு மாத்திரம் அனைப்பேர் சுவாமி அதுலேருந்து வருவா. அவள் வெந்நீர் வச்சு சுவாமிக்கு சுத்தமான வெந்நீர் கரு அந்த இது விறகடுப்புல பத்தி பத்தி வெந்நீர் வச்சு நல்லா வளாவி சுவாமிக்கு சேர்த்து சீர்தா மாட இருப்பான், எல்லாம் பண்ணிப்பார். அந்த சீர்தா மட்டும் என்ன, யாருமே மேல பண்ண மாட்டார், யாருமே மேல பண்ண மாட்டார். அந்த மாதிரி சுத்தமா இருந்தார். காரணம் என்ன, இந்த அனாச்சாரம் நமக்கு வரக்கூடாது, அனாச்சாரம் வரக்கூடாது. ஒரு ரகசியமான விஷயம் இது. என்ன ரகசியம்னாக்க, எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மகான்களை பத்தி கேட்டாலே புண்ணியம். ஒரு நாள் நினைச்சு நிச்சயப்படி காத்தாள வேணும், அவர் வந்து வெளில போயிட்டு இருந்துச்சு மோஷன் ஆச்சுனாக்க அவருக்கு நானே அளந்து விட்டுவேன், விசாரணை பண்ணி விட்டுவேன். ஒரு நாள் நினைச்சு அந்த சுவாமிக்கு தான் நீ அளவினால் அனுப்பி மாட்டேன், நீ அனுப்பி விட்டா நான் வச்சுக்க மாட்டேன், என்ன கையை பிடிச்சிக்கோ, கையை பிடிச்சி அடிச்சுட்டு அவரை பேக்கரைக்கு அடிச்சிருந்தோம். அடிச்சுட்டு போய் அங்க எல்லா இடத்துல போயிட்டு அலம்பத்துக்கு நேரம் பண்ண அந்த காலத்துலலாம் இருக்கும் ஜலம் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியில ஜலம் சேர்த்துட்டாக்கா அதை சேர்த்து வச்சுருவா, அதனால பிரசாரம் பண்ணிப்போம். இது நம்ம அசிங்கமான விஷயம் இல்லை, எப்பேற்பட்ட அலச்சாரமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ இதெல்லாம் சொல்றானே நினைச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்ச்ச நான் சுசூழ்கிறேன்ட்டு அதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறான், இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு நான் குடம் குடமா பட்டுட்டே இருக்கேன், எல்லாம் நம்பி கைகாலெல்லாம் அளவின் உடனே என்ன தூக்கி விடுவோம் அப்படின்னாரு. 93 தினம் கஷ்டப்பட்டு தூக்கி விட்டுட்டேன், இழப்பு பிடிச்சு தூக்கி விடனே தூக்கி விட்டா அவர் நடந்து வந்தார். நான் சொன்னேன் அரியன் க்ஷமிக்கணும், அதான் அபச்சாரப்பட்டுனா சுவாமிக்கு எப்படி திருவள்ளுமோ என் பின்னோடி, என்னத்துக்கு என்னத்துக்கு இது மாதிரி சுவாமியே கஷ்டப்பட்டு பண்ணிண்டாயிருது அப்படின்னு நான் கேட்டேன். சுவாமி எப்ப சரித்தாச்சு, அப்புறம் சுவாமி என்ன சரித்தாச்சு, அபிசாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ரெண்டு பேர் பரணியாசம் கிட்ட பண்ணிட்டு போற, அவன் பரணியாசம் பண்ணிண்டான்னாக்கா நான் சுத்தமா இருக்க வேண்டாமா. இன்னைக்கு கூட இன்னொருத்தர் எனக்கு வந்து அளம்பி விட்டு நான் இருக்கிறதுமே எவ்வளவு நீச்சமா இருக்கு, எவ்வளவு நீச்சமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது நான் எனக்கு நானே சுத்தி பண்ணிட்டு நான் திருந்தா மாடி, அதுக்கப்புறம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அவளுக்கு பரணியாசம் பண்ணாக்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. அந்த சுத்தியே முக்கியம். எனக்கு அழுக வந்துருச்சோ, இப்பவும் நான் அழுதுண்டே வந்துருக்கேன், எப்பேற்பட்ட வாங்கியம் எனக்கு, எப்பேற்பட்ட ஆச்சாரியர் ஆச்சாரத்துல அப்படி ஒரு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம சுவாமி எழுந்துள்ளது. இந்த மாதிரி ஆச்சாரம்லாம் யாருக்கு பார்க்க முடியும். சுவாமி சொல்லுவேன் வார்த்தையே சொன்னார், இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உள்ள இருக்க வேண்டாமா, எங்கிட்ட ரெண்டு பேரும் பரணியாசம் பண்ணிக்கிறாங்க, அவளுக்கு நான் சுத்தம் பண்ணணும்னா நான் பரணியாசம் பண்றேன், அவ பண்ணின தவறுகள் எல்லாம் பாபங்களுக்கு எல்லாம் பிராயசித்தமா நான் பண்ணிருக்கேன். நான் அப்போ இன்னொருத்தர் எனக்கு பிரசாரணம் பண்ணி விட்டு நான் பாப்பியா போயிட்டு அவளுக்கு பண்ணின சுத்தமா, அதனால நீ ஒரு நாளாவது நான் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு முறை நான் தப்பு சொன்னேன். சுவாமி என்ன தப்பு சொல்லணும், ஏதாவது அதுக்கெல்லாம் நிறைய பிரக்கிரியை இருக்கு, அவ்வளவுலாம் நீ பண்ண மாட்டேன், அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி என்ன தப்பு சொல்லல, அப்பதான் சுவாமி சரிச்சேன். இப்படிப்பட்ட ஒரு வாக்கா நம்ம விரிவாக சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் யாங்க சுசரித்தான், நமக்கெல்லாம் இது வந்து
ஆச்சாரியம் ஆச்சாரம் அற்புதமான நல்ல ஆச்சாரங்கள். இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது, தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம் ரட்சிக்கணும். அதனால இதெல்லாம் இந்த வைசேஷிகாலம் வைசேஷிகாலம் இவாள் சாங்கியாள் ஆச்சாரத்தில் ஆனால் தத்துவத்தை ஒத்துக்களை. ஆனால் இவாள்லாம் இருக்க பாருங்க, பௌத்தாள் ஜெயினாள் பாசுபதாள், இவாள்லாம் என்ன பண்ணாருனாக்கா வேதம் சொன்ன ஆச்சாரத்தையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அந்த மாதிரி தத்துவத்தையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா. என்ன தத்துவம்? பரமாத்மான் ஒத்துக்கான், அது ஒரு பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை அவ ஒத்துக்கவே இல்லை. கைவாள் ஒத்துண்டா விபரீதமான கற்பனையை பண்ணிட்டாவா? விபரீதமான கற்பனை புத்தால் க்ஷபணக்கால், அதாவது ஜெயினால் க்ஷபணக்கால்னாக்க அவ அத மாதிரி பசுபதி பாசுபதம் இந்த பௌத்தால் ஜெயினால் பாசுபதம் பாடினா இது பரமாத்மா ஒத்துக்கலையே. பசுபதி மதத்திலேயோ சிவன தாவத்துண்டா, அது விபரீதமானது. அதை காட்டிலும் இந்திரமான ஒருத்தர் இருக்கானே, அந்த பகவான ஒத்துக்கிற பசுபதி மதத்துல பரதத்துவத்தையே தெரிவித்தார். அதே மாதிரி இல்லாத தத்துவங்கள் எல்லாம் அவர் சொன்னான் அப்படின்னு நிமித்தம் பிரதானம் நம்ம ஒத்துக்கிறோம். அவ என்ன பண்ணா அஜானம் தான் நிமித்தமேட்டாவா, எல்லாம் அவித்தியினால வருது. வேதம் ஜீவனை நித்தியமா சொல்லிருக்கு, பரமாத்மாவை நித்தியமா சொல்லிருக்கு, ஆனா பரமாத்மாவே ஒருத்தம் கிடையாது. ஜீவனும் நித்தியம் இல்லை, அனித்தியமே. ஞானமே ஆத்மா, விஜானமே ஆத்மா. மொத்தம் பாக்கிய வஸ்துவே இல்லைன்றான், மொத்த பாக்கிய வஸ்து இருக்குது ஆனால் அது பிரத்யக்ஷம். இன்னொருத்தான் பாக்கிய வஸ்து இருக்கு, அது அனுமானம், அனுமானத்தினாலதான் தெரியும். இன்னொருத்தன் விஞ்ஞானம் ஒண்டிதான் இருக்குன்னா மாத்தியமிகன் எதுவுமே இல்லைன்னு சர்வசூன்யத்தை சொல்லிட்டான். இந்த மாதிரி தத்துவத்துல விரோதம் பசுபதி மதத்திலேயோ இது மாதிரி விபரீதமான கற்பனைகள். உபாதான காரணம் பெருமாள் கிடையாது, சிவன் தான் நிமித்த காரணம். பெருமாள்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அவன்லாம் சிவனுக்கு கீழே காண்றாவா? அந்த மாதிரி விபரீத கற்பனை. அதனால தத்துவத்துல விரோதம், ஆச்சாரத்திலையும் விரோதம். என்னென்னவோ ஆச்சாரம் சொல்றான் பௌத்தாரம் ஜெயின மதத்தாலும், எவ்வளவு ஆச்சார விரோதங்கள். அதனால இந்த மாதிரி ஆச்சாரங்கள்லயும் பரஸ்பர விரோதம் இருக்கு. ஜெயினாளுக்கும் விரோதம், பௌத்தாளுக்கும் விரோதம். எப்பப்பா விபரீதம் அண்ணாவா பண்றா? பசுபதி மதத்துல அந்த மாதிரி ஆச்சாரத்துல ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயங்கள் தான். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பசுபதி மதத்தில் எவ்வளவு விரோதம் இருக்கு. என்னவா வந்து அந்த மண்டை ஓட வச்சுக்கணும், மண்டை ஓட்டில் சுறாபானத்தை சாப்பிடணும், அதே மாதிரி மண்டை ஓட்டெல்லாம் மாலையை வாட்டிக்கணும், மண்டை ஓட்டில் தான் பிக்ஷம் எடுக்கணும், இப்படிலாம் எத்தனை விஷயங்கள். அது மாதிரி ஏதோ ஒரு தீட்சையை வாங்கியிருந்தாக்கா சூத்திரன் கூட பிராமணனா மாறிவிடலாம். அந்த மாதிரிலாம் அவன் சொல்றார். இதெல்லாம் நம்ம வேதங்களோ அல்லது சாத்விக புராணங்களோ சாத்விகமான ஸ்மிருதிகளோ அவைகள்லாம் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இப்படி சொல்லாத விஷயத்தெல்லாம் கற்பித்திருந்து அந்த மாதிரி அனாச்சாரங்கள்லாம் பார்க்கின்றான். அதனால தத்துவத்திலையும் வேதத்தை சொன்னதான் ஒத்துக்கல, பௌத்தாலோ ஜெயினாலோ வாசுபதாலோ ஒத்துக்கல. அந்த மாதிரியாக வேதத்துல சொன்ன ஆச்சாரத்தையும் அவ ஒத்துக்கவே இல்லை. ரெண்டுமே வேத விருத்தமா பரிசேலிக்கணும் சாங்கிக்கணும் ஆச்சாரத்தை மட்டும் ஒத்துண்டோம், இத ஒத்துக்கல. தத்துவத்தை தான் ஒத்துக்கல, வேத விருத்தமான தத்துவம். ஆனால் சிவா மூணு பேரும் பௌத்தால் ஜெயினால் பாஜபதாலாம் தத்துவத்தையும் ஒத்துக்கல ஆச்சாரத்தையும் ஒத்துக்கல, அவளால் கற்பிக்கப்பட்டதுதான் அனுஷ்டிக்கிறாவா?
அப்படி கற்பிக்கிறது கற்பிக்கப்பட்டதை நட்டிக்கிறதுனால அதெல்லாம் எப்படி ப்ரோமோட் ஆகும். அதனால அவன் அப்படி இருக்கு. இது பர்யந்தம் இந்த வெளி மதங்கள் இதுவரையும் சொல்லப்பட்ட மதங்களுடைய ஸ்திதி இது. ஆனா இந்த பஞ்சராத்திரம் தான் இப்படி இருக்கு. ஸ்ரீ பஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரம் இருக்கு. இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு ரகசியம் நாயர் பேரு, ரகசிய தந்திரம்னு பேரு இருக்கு. அதையே வார்த்தை சொல்றேன். இந்த ரகசிய தந்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே விரோதமற்றதாக இருக்கு. ஆச்சாரத்திலையும் விரோதம் இல்லை. அதே மாதிரியாக தத்துவத்திலையும் விரோதம் இல்லை. எதிரையுமே விருத்தம் இல்லாத ஒரு ஸ்திதிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு. எத்தனையோ ஸ்மிருதிகள், அது விஷ்ணு ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி இருக்கு. இந்த விஷ்ணு ஸ்மிருதி அது வேதத்துக்கு உபபிரமணம். அதை எல்லாரும் சொல்லிருக்கா, எல்லாரும் வச்சுக்கிறோம். ஏன்னா ஸ்மிருதிகள் சொன்னாக்கா மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, ராஜ்யவர்க்க ஸ்மிருதி, விஷ்ணுஸ்மிருதி, ஆரியத ஸ்மிருதி, இந்த மாதிரி எல்லா ஸ்மிருதிகளும் இதை வந்து அங்கீகரிக்கிறார். ஆனால் சூத்திரங்களையும் வச்சுருக்கா. இதுல விஷ்ணு ஸ்மிருதிங்கிறது பெருமாள் சொன்ன, அந்த பெருமாள் சொன்ன ஸ்மிருதி எப்படி உபபிரமணமா இருக்கோ வேதத்துக்கு உபபிரமணம், வேதத்தை புரிய வைக்கின்றோம். அந்த மாதிரியாக இந்த இதற்கு பாருங்கோ ஸ்ரீ பஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரம். இந்த பகவத் சாஸ்திரமும் விஷ்ணு சொன்னதுதானே, பெருமாள் சொன்னதுதானே, அதனால வேதத்துக்கு உபபிரமணமா இருக்கக்கூடிய விஷ்ணுஸ்மிருதி எப்படி பிரமாணமோ அந்த மாதிரி இந்த பகவத் பகவான் அவனையும் பெருமான் அவன் சொன்ன இந்த பஞ்சராத்திர தந்திரம் எடுத்து பாருங்கோ அதுவும் சர்வாத்மனா பிரமாணம். அதுல ஒரு சிறு துளி தோஷம் கூட சொல்ல முடியாது. எல்லாமே சரியா தான். ஆச்சாரமும் சரியா இருக்கு, தத்துவமும் சரியா இருக்கு. ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சும்மா சுவாமி சாய்க்கிறாருங்க. என்ன சாய்க்கிறாருன்னா இந்த தத்துவத்துலதான் ஒண்ணு ரெண்டு விரோதம் காமிச்சார், மூணு விரோதம் காமிச்சிருக்காரு. அந்த மூணு விரோதத்தையும் நம்ம கலைஞ்சிட்டோம். ஜீவனுக்கு உற்பத்தி மனசுல இருந்து, ஜீவன் கிட்ட இருந்து மனசு உற்பத்தி, அதுதான் ரெண்டு சூத்திரத்தினாலும் சொல்றான். இல்லை அதே மாதிரியாக அவ சொல்றது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், நாலு சொன்னாக்கா நாலு பிரம்மமா ஆயிடும். பரமாத்மாவே நாலு பரமாத்மான்னு சொல்லுவேன் அப்படின்லாம் அவர் கேட்டிருக்கார் சங்கராச்சாரியர். அதுக்கெல்லாம் அழகா பயிற்சி அப்படிலாம் வேதமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு சோகத்திலேயே அதெல்லாம் சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி எதுவுமே விரோதம் இல்லை. ஆனால் ஆச்சாரத்தை அப்படியே விட்டுட்டேன், ஆச்சாரத்தை அப்படியே விட்டுட்டேன். அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க வந்து உபாதான அபிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகம் அப்படின்னு அஞ்சு நமக்கெல்லாம் பஞ்சகால பாராயணாள் அப்படின்னு பேர். ஸ்ரீவிஷ்ணுவால் சொல்லச்சா பஞ்சகால பாராயணாள். ஏன்னா இது எதுக்குன்னாக்கா அப்புறம் எட்டுன்னா வரப்போகுது, அதுக்குதான் சொல்லணும். இப்படி பஞ்சகால பாராயணாளா இவன் என்ன இருக்கா, பஞ்சகால பாராயணாளா இவன் என்ன இருக்கா, பஞ்சகால பாராயணாளா இருக்கிறதுனால இந்த கிரமத்தெல்லாம் அவர் அப்படியே ஒத்துட்டு இருக்கா வந்து சாங்கர பாஷ்யத்துல சொல்லச்சே இது கூட சரி, அதை அப்படியே ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்கியமே இருக்கு. அவ பாகவதான சொல்றா அதுல பஞ்சகால பிராயனாளாக இவா இருக்கிறார், அது சரியா இருக்கு. அபிகமன உபாதான வித்யா சுவாத்தியா யோகம் இருக்கே அதை அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு சங்கராச்சாரம் சங்கர பாஷத்துல சொல்ற. இத வந்து சொல்ற ஆச்சாரத்தை ஆந்திராத்திர ஆச்சாரத்தை அவரும் ஒத்துட்டாரு, சங்கராச்சாரியும் ஒத்துட்டார். அதனால எனக்கு உதவி வராது. தத்துவத்திலையும் ஏதோ சொல்லப்பட்ட தத்துவம் தான் நேற்று சொன்னோம் சிருஷ்டி பிரக்கிரியை.
அதே மாதிரியாக பிரளய பிரக்கிரியை எல்லாத்திலையுமே வேதத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே இங்க இதை இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எனக்கு ரோதனை வராதே. அது கிருஷ்ணஸ்மிருதி மாதிரி, அதனால எனக்கு ரோதனை இல்லை அப்படின்னு நாம சொன்னோம். உடனே இவன் ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான், அப்படி இல்லை ஆச்சாரங்கள்ன்றது மாறுபட்டு இருக்கு. பகவத் சாஸ்திர சாஸ்திரத்திலேயே சில இடத்துல இதெல்லாம் மாறுபட்டு இருக்கு, அந்த ஆச்சார பேதங்கள்லாம் சொல்லு, அதை எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? ஆச்சாரணி வந்து வேதத்துல சொல்றதுதான் சொல்றேன், ஆனால் அதுல சில வேதங்கள்லாம் இருக்கு, வேதங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்? தீட்சைன்னு ஒண்ணு சொல்லணும், இப்ப கூட பண்றா பாருங்க. இப்ப நீங்க அமெரிக்காலாம் கோயில் கட்டுறீங்களோ, கோயில் கட்டி அதுக்கு பட்டர் எல்லாம் வரவழைக்கிறீங்களோ, அதுல பட்டர் உண்மையிலேயே பாஞ்சராத்திர பட்டராவே இருப்ப, அல்லது நம்ம சிவஈஸ்வரர் நாமளே என்ன பண்றோம், சில பேர் குழப்பு கோசரம் தீட்சை வாங்கிட்டுருவா, காஞ்சிபுரத்துல வரதுகுட்டி பட்டர் அவ பிள்ளை இவாக்கெல்லாம் போய் அவ சமாசனம் பண்றான், ஏற்கனவே நமக்கு ஆச்சாரிய சமாசனம் பண்ணிருப்பார், அதன் பிறகு இவா தீட்சை வரப்பட்டுவா, இவன் அவன் சமாஷணம் பண்ணி ஒரு பேர் இருப்பா, பேர் வச்சு இனிமே உனக்கு இதான் பட்டர், இதான் இந்த பட்டர் உனக்கு பேரு அப்படின்னு சொல்லி அவன் ஆராதனை எல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி தீட்சை வாங்கிட்டவன் எல்லாம் தொட்டு சாப்பிடுறதும் வழக்கா இப்ப வச்சுட்டேன், ஆனால் அந்த மாதிரி வாங்கிக் கூடாது, தீட்சை வாங்கிக்கிறது ஒத்துமை பெரியவா, பெரியவன் வாங்கிக்க மாட்டான், அது அல்ல ஏதோ பொழப்பு கோசரம் பண்றான். ஏன்னா நம்ம வந்து பஞ்சராத்திர சூத்திரத்துல நம்ம பொருட்கள வைகானதால் அவன் ஒத்துக்கவே மாட்டான், அந்த குளத்திலேயே பிறந்தாதான் பெருமானத்து உள்ள ஆவாள், ஆனால் ஸ்ரீ பஞ்சராத்திரத்துல அப்படி இல்லை, அந்த தீட்சை சொல்றா. நான் அவளை கேட்டேன் எனக்கு அது எப்படின்னு, அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா, பிரதான ஆராதனை நாங்க தான் பண்ணுவோம், கவனமா சாதாரணமாக தலை சமர்ப்பிக்கிறது, சிறார் சாய்க்கிறது, அர்ச்சனை பண்றது, அங்கிபாத்தி சமர்ப்பிக்கிறது, அதெல்லாம் மாத்திரம் அவன் வந்து எங்களுக்கு எங்க கிட்ட தீட்சை வாங்கினாலே அவன் எல்லாம் பண்ணலாம், பிரதானமா பண்றதுன்றது நாங்க தான் ஆராதனை பண்ணுவோம், அவன் விட மாட்டோம், அதனால எங்க பிரக்கிரியை இப்படிதான் அப்படின்னு அவன் எனக்கு சொல்லியிருக்கா. அது அதனாலதான் காஞ்சிபுரத்துல எல்லாம் பாருங்க பிரதானமான அர்ச்சகர் இவா பரம்பரையா நிராசு இருக்கும், இவா தான் ஆனந்தம் பண்ணுவா, இவா பிரக்கிரியை. ஆனா தீட்சை வாங்கி பண்ணினா தப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்றான், எல்லாம் கிரமம் இருக்கு, அதை வைகாலத்தில் வைக்கிறான். நிறைய ஆச்சாரங்கள்லாம் பேதம் இருக்கு, எத்தனையோ பேதங்கள், இந்த பேதங்கள் எல்லாம் எப்படி பிரமாணமா ஏற்றுக்க முடியும், பிரமாணமா ஏற்றுக்க முடியாது. நம்ம கிராமங்கள் சிலதெல்லாம் வைகாணத்து இதுவா இருக்கும், கோயிலா இருக்கும், வைகாணத்தாக இருக்கும், சில கிராமங்கள்லாம் இந்த பஞ்சராத்திர மந்திரம் ஸ்ரீபந்திர மந்திரம் அந்த பஞ்சராத்திர ஆகத்துல இருக்கும், அப்போ பெரியவாள் எல்லாம் ஏதாவது பண்ணிருக்கலாம் மொழியோ, இங்க பிரமாணம் நான் ஆராயணும்னு அவசியம் இருந்து எனக்கு தீட்சை கொடு, தீட்சை வாங்கி நான் பண்றேன் பண்ணிருக்கலாம், யாருமே பண்ணலையே, யாரும் பண்ண மாட்டான், அவன் அந்த பரம்பரையில வந்தவாள் தான் பண்ணிப்பான், போய் தீட்சை வாங்கிக்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போ என் சொன்னேன்னு இதை கேட்டாங்கன்னாக்கா தீட்சம் வாய்ந்தவா என்ன குண கொண்டுவான், ஆனா எங்க அப்பா வாய்ந்தா, எங்க தாத்தா வாய்ந்தா, அந்த சுவாமி வாய்ந்த, இந்த சுவாமி வாய்ந்த, நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவ கேட்பா. இந்த மாதிரிலாம் நிறைய தோஷம் இருக்கு, அதனால நம்ம வீவான், ஆனா தெரியவா வாங்கிக்கிறாங்க, அவனோட சேர்ந்து சாப்பிடக்கூட மாட்டான், அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு, இந்த மாதிரி ஆச்சார பேதங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பஞ்சராத்திரம் ஒரே ஆச்சாரம், வேத விருத்தமற்ற ஆச்சாரம் விருத்தமே கிடையாது, அப்படி விருத்தமற்ற ஆச்சாரம் எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றாரு சுவாமி, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, நம்மளாம் ஆபத்தம சூத்திரம், இன்னும் சில பேர் போதாயன சூத்திரம், இன்னும் சில பேர் ஆசுராயன சூத்திரம்,
இன்னும் திரவே திராட்சாயன சூத்திரம் காத்தியாயன சூத்திரம் எத்தனையோ சூத்திரங்கள் எல்லா மனுஷர்கள் எல்லா பெரிய ரிஷிகள் அவெல்லாம் தான் இந்த சூத்திரங்களை பண்ணிருக்காங்க. அந்த கிருஷ்ண சூத்திரங்கள்லாம் இவ்வளவுதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி சூத்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கு. ஒரு சின்ன விஷயம், நம்ம அதெல்லாம் உபநயனம் பண்ணுவோம், தீவந்தம் பண்றோம். நாம எல்லாம் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவங்க, பொதுவா அதிகமா ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அர்த்தம். ஆபஸ்தம்பர் வந்து உதவி சாதி பண்ணிக்கணும்னு சொல்லல, அது மாதிரி ரக்ஷா பந்தம் ஒரு இது வர்றது உபநயனம், அது மாதிரி கல்யாணம், அந்த மாதிரி இது இதெல்லாம் ரக்ஷா பந்தனம் உதவி சாந்தி பண்றபடி ஆபஸ்தம்பர் சொல்லல. அம்மா ரக்ஷா பந்தனமும் கட்டிட்டு சொல்லல. அப்படி இருக்கச்ச போதாயனரோ அதை ஒத்துட்டார். போதாயனர் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அதனாலதான் இன்னைக்கு கூட உதவி சாந்தி பண்ணச்ச ஆபஸ்தம்ப சூத்திரத்துக்கான எல்லாம் பண்ணத்த என்ன பண்ணுவா தெரியுமா, போதாயனோத்த பிரகாரேன அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்பார். போதாயனர் சொன்ன பிரகாரத்தினாலதான் நாங்க பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாள். நம்ம எல்லாரும் நம்ம இப்படிதான் இது பண்ணிக்கிறோம். ஒரு சீமந்தம் பண்ணிக்கிறோம், எது வந்தாலும் உதவி சாந்தி வரணும்னாக்க உதாய நோக்க பிரகாரம் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஆத்திர சிராதம் பண்ணும், சிராதம் பண்ணிச்சு பாருங்க ஆபஸ்தம்ப சூத்திரக்காரா என்ன பண்றாருன்னு, ஆறு ஷட்பிண்டங்கள், ஷட்பிண்டம் ஆறு பிண்டங்கள்ல ஆறு வச்சு நம்ம சந்திக்கிறோம். சுவாமிகள் எல்லாம் இருந்து போயிடுவான், அவனுக்கு உத்தோசனம் பண்ணி அவனுக்கு தட்சணம் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆறு ஷட் பிண்டங்கள் உருண்டை உருண்டியா உருட்டி அந்த அதிர சுத்திய உடைய வச்சுட்டு அதுக்காக அவட அப்படின்னா சொல்றா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவர்லாம் இல்லை, அதெல்லாம் யாருக்கு சந்திக்கிறதுனா அந்த பித்திருக்கோள் சந்திக்க அந்த பிண்டங்களை வச்சு அவைகள் சந்திக்கிறது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆண்கள்ல. ஆனா போதாயன பிரகாரம் எப்படி தெரியுமோ, 24 பிண்டம் இருக்கணும். அதான் அப்படி சொல்றாரு. இப்போ போதாயனுடைய சிஷ்யர் தான் ஆபஸ்தம் பண்ணது பிரதாரிப்பு. போதாயன் சொன்ன சூத்திரமோ பிரம்மாண்டமா இருக்கு. ஆனால் ஆபஸ்தம்பர் சொன்னதோ அதெல்லாம் சுருக்கி கொடுத்துருக்கேன். ஆச்சாரியர் சொன்னதை கொஞ்சம் சுலபமாகட்டும் வேணுட்டு தங்கிற வச்சுட்டு இறவர் அப்படின்னுட்டு ஒரு இது இருக்கு சம்பிரதாயம். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் போதாயன் சொன்னது வழி தனி வழி, ஆபஸ்தம்பர் சொல்றது ஒரு வழி, ஆசுலாயன் சொல்றது அவர் வழி வேற. இப்ப நம்ம மாதிரியே ஒரு வழி விஷய விஷயம் எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. மாத்திர கத்தியான கார்த்திகையில எங்காத்துல வந்து அதிரசம் தான் பண்ணுவோம், சொஜ்ஜியப்பம் பண்ண மாட்டோம். சுவாசத்துல சுவாசத்துல அதிரசம் தான் பண்ணுவோம், சொஜ்ஜியப்பம் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னும் சில பேர் ஆத்துல சொஜ்ஜியப்பம் தான் பண்ணுவா அல்லது ரெண்டும் பண்ணுவா, அந்த பிரக்கையை இருக்கு. இவா இது மாதிரி பண்றா ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு விதம், ஒண்ணும் இல்லை சீரழிச்சு இருக்கா. சுபத்துக்கு திருக்கார்த்திகை, போகி, கல்யாண கனு, சங்கராந்திக்குன்னா பொண்ணுக்கு சீரவசம் வைப்பான். பொதுவா என்ன வைப்பா, சிவமா புஷ்பம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, பழம், இது பிரதானம். அதுவும் மஞ்சள் வாழ்க்கணும், இதெல்லாம் பிரதானம். இதெல்லாம் கொண்டு வந்து இது வச்சுடுவோம், வெத்தலைப்பாக்கு வச்சுடுவோம், இது சீரழி. பக்ஷணங்கள்லாம் பண்ணி வைப்போம். இந்த பக்ஷணங்கள்லாம் நம்ம பக்கத்துலாம் அதிரசம்ன்றது இருக்கு பாருங்க, அந்த அதிரசம் வந்து சிராத்த கிரியைகளுக்கு தான் வரும். ஆனா கும்பகோணம் அந்த பக்கம் எல்லாம் இருக்கிறவாள் என்ன பண்றாங்கன்னாக்கா பண்டிகைக்கும் வைப்பா. எங்காத்துல நேரத்து கும்பகோணத்து பக்கத்துல பௌண்டரீபுரம்னு இருக்கு, அதான் உப்படைப்பன் கோயிலுக்கு அண்ணன் காவேரி அண்ணன் பௌண்டரீபுரம் இருக்கு. அதையே யாகம் எல்லாம் பண்ணி அது பௌண்டரீபுரம் பேர் வந்ததுன்னு சொல்றா. பௌண்டரீபுரம் ஆசிரமம்னு சொல்லுவோம். அந்த ஊரை சேர்ந்தவா அவன் என்ன பண்ணானே எங்காத்துக்கு பொண்ணு குடிச்சிருக்கான். அவளே அந்த ஊர்லாம் போனது இல்லையா, அவன் அந்த ஊருவா பொண்ணா. ஆனா அவன் என்ன பண்ணானாக்க எங்காத்துக்கு எங்க தமையன் பிள்ளைக்கு என் தமக்க பிள்ளைக்கு என்ன பொண்ணை கொடுத்துருக்கா. அவன் என்ன பண்றான்னு அதிர சுத்தம் நிறைய உணர்ந்து வச்சுட்டான். நாங்களும் அந்த அதிர சந்தத்தை சேர்த்து போனோம். ஏன்னா நம்ம பக்கத்துல அதை வைக்கவில்லை.
ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு. அதனாலதான் பாருங்க, போகியின் கனவுக்கு எத்தனை பக்கம் சித்த இது வைக்க மாட்டான், பைரம்பர் கொடுத்து வைக்க மாட்டான், ரூபா கொடுத்துருவான், நெய் வைக்க கூடாது, சோரம் பருப்பு அரிசி வெள்ளம் மஞ்சள் பத்திரப்பாக்கு பணம் இதெல்லாம் தான் வைக்கணும். இந்த பிரக்கிரியை இருக்கு, இதுதான் கிரமம். அதனால ஒவ்வொரு ஆத்திரையும் ஒவ்வொரு பக்தி இருக்கு. இத மாதிரி லோகத்தில் எவ்வளவு பேதங்கள் ஆச்சாரங்கள், அதனால அவன் வைஷ்ணவ இல்லையா, அவன் அதிர்ஷ்டம் வச்சதுனால அவன் ஸ்ரீவிஷ்ணுவா இல்லையன்னு இல்ல, பரமசிவ விஷ்ணுவா. நாங்க அதிர்ஷ்டம் ஒத்து காலத்தினால நாங்கதான் சுத்த வைஷ்ணவான அர்த்தம் கிடையாது. எல்லாருமே சுத்தமான சம்பிரதாயம் தான். நம்ம அதான் சுவாதம் பண்றோம், இத்திரை சுவாகா சித்திரை இதன்னமா அப்படின்னு நம்ம பண்றோம். கர்நாடகாக்காரன் என்ன பண்றான்னா, இத்திரே சுவாகான்னு சொன்னாக்கா நம்ம பக்கம் என்ன அர்த்தம், நம்ம சித்தாந்தத்துல அப்படின்னாக்கா அந்த பித்ரு தேவதைகளுக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் அது போறதுன்னு நாம சொல்றோம். ஏன்னா பெருமானே சொல்லிட்டேன், நான் ஹவ்ய கவிய புக்கு, ஹவ்யம்னா யாகத்துல கொடுக்கக்கூடிய அபிஷன், கவியம்னாக்கா சிராதங்கள்ல கொடுக்கக்கூடிய அபிஷன், இது ரெண்டும் எனக்கு தான் வருது அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டேன். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லச்ச எப்படி பண்ணுவோம், சித்திரே சுவாகம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மேல்நாட்டுக்காரா கர்நாடகாக்காரெல்லாம் என்ன பண்றான்னாக்கா அவ இது பண்ணுவா, சிராதம் பண்ணுவான். நான் நேரையே பார்த்தேன், அவன் என்ன சொல்றான்னாக்கா, பகவத் சரீர பூதாய அஸ்மத் சித்திரே சுவாகா அப்படின்றான். பகவானுக்கு சரீரமா இருக்கக்கூடிய எங்களுடைய பித்ருக்கள் இருக்காளே அவளுக்கு நாங்க ஹோமம் பண்றோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்காரா அதை ஒத்துக்க மாட்டான், அவன் நம்மள்கிட்ட ஒத்துக்கிறது இல்லை, அதனால அவ தப்புன்னு நான் சொல்ல முடியாது. நாங்க சொல்றத பண்றது அவ தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல வந்து நாவல்பாக்கம் பெரிய சுவாமி மைசூர்ல சொச்சந்தம் கஸ்தூரிரங்காச்சார் சுவாமின்னு மகா 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 பண்டிதர், பெரிய தொடர்ச்சிக்கார், பேர்பட மகான் கிட்டு நியாயவாசித்தார். அந்த சமயத்துல வாசிச்சு கிட்ட அவருடைய தாயார் பிரபுஷ்டம், தாயார் பிரபுஷ்டம், எல்லாரும் ஆச்சாரமா தான் இருந்தா, அப்ப எல்லா ராத்திரியும் விறகடுப்பு தான், எல்லா ராத்திரியும் பித்தளை பாத்திரம் தான், எல்லாரும் குடுமையோட தான் இருந்தா, எல்லாரும் கொஞ்சம் ஆகணும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தா, எல்லாரும் ஆச்சாரமா இருந்தா கூட நாவல்பாக்கம் சுவாமி என்ன பண்ணார், நாவல்பா பெரிய சுவாமி அதை வாசிக்கிற காலத்துல எப்பொழுதும் குஞ்சவரத்தை எடுத்து தானே தலையை பண்ணி சாப்பிடுவோம் செஞ்சான் பெருமாளுக்காரா, அங்கெல்லாம் எது பண்ணி சாப்பிட மாட்டேன், யாராவது சாப்பிட மாட்டேன். அப்படி இருக்கிறதே சொச்சந்தம் சுவாமியினுடைய தாயார் பரமேஸ்வரன். அப்ப சுவாமி என்ன பண்ண, அவர்கிட்ட போய் பிரார்த்திச்சேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கைங்கரியம் நடக்கிறது அறியோ, அதில் அடியான ஒரு ஸ்தானத்துல உட்காந்து இருக்கணும், அடியான ஒரு ஸ்தானத்துல உட்காந்து இருக்கணும்னு இந்த சுவாமி பிரார்த்தி. அப்ப சொச்சந்தம் சுவாமி தரிச்சேரா, அது எப்படி சுவாமி தேவையில உட்காந்து இருக்க முடியும், என்ன தேவை பரம ஆச்சாரியில் இருக்கு, எங்க மேல்நாட்டு ஆச்சாரம் வேற, மேல்நாடுனாக்கா மேற்கு நாடோடி அது மேற்கு பக்கம் இருக்கு கர்நாடகா, இந்த ஆச்சாரமே வேற, உங்களதோ தமிழ்நாடு திராவிட தேசம் அதுலயும் நீங்க தொண்டை பண்ணணும், உங்க ஆச்சாரமே வேற, உங்க ஆச்சாரமே வேறையா இருக்கு. அப்படி இருக்கிற நாங்க வந்து நாங்கெல்லாம் சொல்லுங்க வெறும் நாள்லயே அசை இருக்கு, வெறும் நாள்லயே கூட சேவையில் அங்க அசை பண்ண போவேன், சேவிப்பேர் வாசிப்பேர் வந்து தலையை பண்ணுவேன் ஆராதனை பண்ணுவேன் அத்தனை மணிட்டு நம்ம சேர்த்து வச்சோம். அந்த மாதிரி பயன்பாக்கியாவே இருக்கிறது. அதனால இதெல்லாம் தேவையான சுவார்த்தம் வச்சேன், இந்த அனுஷ்டானத்தை தான் தேவையை உட்காண்டாங்கம்மா அப்படின்னுட்டு சொத்தந்தம் சுவாமி கேட்கிறோம். அதுக்கு நாவல்பாகம் சுவாமி சாத்தியாரம், அது நிச்சயப்படி சாப்பிடுறதுங்கிறது சூழ தர்மம். ஆனால் இந்த சிராதாதிகள் வச்ச சூக்ம தர்மம், சூக்ம தர்மம் என்னன்னா இந்த சிராதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்னு இருப்பாங்க, அது ரொம்ப விசேஷம். இதுல வந்து
पणं तरला सोर् आना पाको अटी तर सुगर तर कोलेस्ट्रॉल तर एल आना पुण्य पुण्य श्राद पूर्ति आशेष पाको एव्व अलग अलग विषय आचार्य कई अन्वीण उत्तरूर पक नदी आरोपी महाशाली अरे उद्वासन मोदन पण चल अमिको पात्र पणमों मुख्यमे आचार्य कई अन्वयो आस अदानी मोदन पणता महान अंदर मनोरथम आचार्य आचार्य अंदमि आचार्यो विधान क ऐसा सूत्रकार अभी सूत्रकार अभी
அது அத்தனையுமே நமக்கு சரியாதான் அமையும், அவையெல்லாம் தோஷமே இல்லை. அந்த மாதிரி கிரக சூத்திரங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு சூத்திரங்கள்லையும் ஒவ்வொரு பேதம் இருக்கு. ஆனாலும் கூட எல்லா சூத்திரங்களும் வஸ்தி பிரமாணம் சொல்றாங்க, பேதவிருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்ரீபாந்தராத்திரம் சில ஹஜார பேதம் இருக்கலாம், இருந்தா கூட எப்படி மீதி கிரக சூத்திரங்கள்லாம் எப்படி பேதம் இருந்தா கூட பிரமாணமோ அந்த மாதிரி இந்த பகவத் சாஸ்திரம் பிரமாணம். இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால இந்த எட்டு அதிகரணங்கள்ல வைசேஷிகனும் சாங்கியனும் ஆச்சாரத்தை உண்டி ஒத்துண்டா வேதத்தில் சொல்லப்பட்டது தத்துவத்தை அங்கீகரிக்கலை. பௌத்தன் ஜெயினன் அந்த மாதிரி தோஷபதன் இவாள்லாம் தத்துவத்தையும் ஒத்துக்கல ஆச்சாரத்தையும் ஒத்துக்கல, ஆனா இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரமும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அதுல விரோதமே கிடையாது. சில வேதங்கள் இருக்கலாம், சில வேதங்கள் நம்மளாம் நம்ம மாசத்துலாம் எப்படி கல்யாணத்துல வலது பக்கம்தான் அவங்க வந்து உட்காருறான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வலது பக்கம்தான் நம்ம புருஷாவருக்கு வலது பக்கத்துல ஸ்திரீகள் உட்காருறான் என்னைக்கா அப்புறம் விவாகம் பண்ணிக்கிறோம். அதே ஆந்திரா வகையெல்லாம் இடது பக்கம் உட்காந்து அவனுக்கு தாச்சாரம், அதனால அந்த சில வேதங்கள் இருக்கு அது தேசாச்சாரம், அவ சூத்திர ஆச்சாரம் கால ஆச்சாரம் இதெல்லாம் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் எதையுமே அப்புறமானம் சொல்லிருந்தாரு எல்லாம் சரிதான், எல்லாம் சரி அவாவா சம்பிரதாயம் அவா வாழ்க்கை, அதனால இவையெல்லாம் விரோதமே கிடையாது. ஆகவே இந்த பகவத் சாஸ்திரத்துல எந்த விதத்திலையும் தோஷமே யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். சாங்கியா வைசேஷிகாஸ்ய ஸ்ருதி பரிபடிதம் தர்மம் ஐச்சன் ந தத்துவம் தத்வாச்சாரௌது உத்தக்ஷபணக பசுபத்யுக்திஷு ஸ்ருதி அபேதௌ வேதோபஸ்காரி விஷ்ணு ஸ்மிருதிவத் அவிததம் பஞ்சராஷ்டிராக்கிய தந்திரே தத்துவம் பிரயந்த சித்தம் சரணமபி சமம் கிருஷ்ய வேதாதி நித்யா. சாங்கியா வைசேஷிகாஸ்ய சாங்கியாலம் என்ன வைசேஷிகாலம் சுதி பரி படித்தம் வேதத்தினால வேதத்துல சொல்லி சொல்லப்பட்டது படிக்கப்பட்டது என்னது தர்மம், தர்மம்னா என்ன அர்த்தம் கர்மாக்கள் ஆச்சாரங்கள் அவைகள்லாம் ஐச்சங்கள் அவன் எல்லாம் அவசப்படுறா அனுட்டிக்கிறாவா, ஆனா என்ன தத்துவம் தத்துவத்துல அவசர வச்சுக்கல வேதம் சொன்ன தத்துவத்தை விட்டுட்டு அப்ரமாத்மகமான புதாரம் அப்ரமாத்மகமான பரமாணு ஒரு சமவாயம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாததெல்லாம் கற்பிக்கிறா. அதனால அவளுக்கு ஆச்சாரம் உண்டு வேதத்துல சொல்லப்பட்டது, ஆனால் தத்துவமோ வேத விருத்தம். ஆனால் புத்த க்ஷபணக பசுபத்யுக்திஷு புத்தர் சொன்னதுல க்ஷபணகர் அதாவது ஜெயினர் ஜினமுனிகர் அவர் சொன்னதுல பசுபதி சிவன் சிவன் சொன்னதுல திஷு தத்துவாச்சாரத்து ஸ்ருதி அபேதம் தத்துவமும் ஆச்சாரமும் ஸ்ருதி அபேதம் ஸ்ருதியும் கொடுத்து அதாவது தத்துவமும் எடுத்து ஆச்சாரமும் எடுத்த வாழ்க்கை ஸ்ருதிக்கு அபேதம் ஸ்ருதி விருத்தம் அப்படின்னு அர்த்தம், ஸ்ருதியை விட்டுட்டுன்னு அர்த்தம். ஸ்ருதியை விட்டுறவே ஸ்ருதியினால சொல்லப்பட்டது அல்ல, ஸ்ருதி விருத்தம் ஸ்ருதி விருத்தமா தான் இருக்கவைகள் தான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பஞ்சராத்திராக்கிய தந்திரே பஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு தந்திரம் இருக்கே இந்த பகவத் சாஸ்திரத்துல அது வேத உபஸ்கார் வேதத்துக்கு உபகாரம் பண்றது உபபிரமணம் பண்றது அப்படிப்பட்ட விஷ்ணு ஸ்மிருதி வந்து விஷ்ணு ஸ்மிருதி இருக்கு பாருங்கோ அத மாதிரி அவிததம் விருத்தமே இல்லை, எந்த விதத்திலையும் விருத்தமே சொல்ல முடியாது பரம பிரமாணம்னு அர்த்தம். பரமார்த்தமா இருக்கு வேதத்துக்கு விருத்தம் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் என்னது அப்படின்னு எது அது அப்படின்னா தத்துவம், தத்துவம் என்ன சித்து அச்சத்து ஈஸ்வரன், அதனால தத்துவ பிரேமோ அல்லது அர்த்த பஞ்சகமோ எதுவா இருந்தாலும் இது அத்தனையும் அவிததமா இருக்கு பரமார்த்தமா இருக்கு அது மாறல
வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிது? பிரயந்த சித்தம், பிரயந்தம் உபனிஷத்து மூணு வேதங்கள், தெற்கு சாமா அதனவனத்தை அவளை ஒதுக்க மாட்டார். பிரயந்தம் பிரயந்தம் தான் சொல்லுவார். இந்த இந்த உபனிஷத்து மூணு இருக்கே, அதாவது அனைத்து உபனிஷத்துக்களும் மூணு வேதத்துக்கும் ஒவ்வொரு வேதமும் ஒரு உபனிஷத்து கொள்ளும். எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம்னா தைத்திரியம், சுக்ல எஜுர்வேதம்னா பிரகதாரண்யம், ரிக்வேதம்னா ஆசுவாயம், அதே தாந்தோக்கியம்னா இதுக்கு சமவேதம் ஆசுவாயனம் சொல்றேன். ரிக்வேதத்துக்கு கிருஷ்ண உபனிஷத்து ஏதோ பலவேடு. இந்த ஆயுள் உபனிஷத்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு உபனிஷத்து, அந்த வேதங்களுக்கெல்லாம் அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள், அவைகள்ல எது சித்தமாயிருக்கோ அந்த தத்துவம் தான் அந்த ஆச்சாரம், அந்த ஆச்சாரம் வேதத்துல சொல்லப்பட்டது, வேதாந்தத்துல சொல்லப்பட்டது, இந்த சித்தம் தான் வேத வேதாந்த சம்மதமானது. அந்த தத்துவங்கள் தான் சமம். சரணம்னாக்க ஆச்சாரம் சொன்ன மொழியோ தானி சேவிதவியானி நோயிதராணிலாம் சொன்னமே, சுசரிதானி சரித்தம் சரணம், சரணம்னா ஆச்சாரம் அனுட்டிக்கப்பட வேண்டும். அந்த ஆச்சாரங்கள் அவைகள்லாம் பிரயந்து சித்தம் சமம். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது சமமா இருக்கு. அது ஐயோ இதுல இதுல கூட விரோதம் சிலதெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டாக்கா விரோதமே இல்லை, வேதம் தான் இருக்கு, விரோதம் கிடையாது. வேதம் வேதம் இருந்தா அது தவறு இல்லை. ஏன்னா இதனால சொன்ன பாருங்க, போதாயங்கள் ஆபஸ்தங்கள் அசுராயங்கள் எத்தனை கிருஷ்ண சூத்திரங்கள், அந்த கிருஷ்ண சூத்திரங்கள்லாம் எவ்வளவோ வேதம் இருக்கு. கிருஷ்ண வேத சூத்திரங்கள்லயே ஆச்சார வேதம் எல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு இருப்போம். கிருஷ்ண வேதாதி வித்யா, கிருஷ்ண வேத நீதி, கிருஷ்ணத்துல இருக்கக்கூடிய என்ன என்ன வேதம் இருக்கோ அவையெல்லாம் நம்ம ஒத்துந்தானே இருக்கோம். அந்த மாதிரிதான் இடத்துல, அதனால ஒரு விரோதமும் இல்லை. எல்லாமே பரம பிரமாணமாக நம்ம சாஸ்திரமானது இருக்கு. இந்த பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம், பகவத் தந்திரம், ரகசிய தந்திரம் எத்தனை பேர் நீ வேதத்தை சொன்னீங்க ஏகாயிரம் சாக்கா, அதனால வேதம் வேதத்துல சொல்லி. ஆகவே இந்த பஞ்சராத்திர தந்திரத்துல ஆச்சாரத்திலையும் விரோதம் இல்லை, தத்துவத்திலையும் விரோதம் இல்லை, எல்லாமே வேதத்தை அனுசரிச்சு போறதுனால சர்வாத்மா இது பிரமாணம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாக்கிரோம். பாருங்கோ சாங்கியா வைசேஷிகாத்தே ஸ்ருதி பரிபடிதம் தர்மமை சன்ன தத்துவம் தத்துவாச்சாரௌது புத்த க்ஷபணக பசுபத்யுக்திஷு ஸ்ருத்ய வேதோ வேதோபஸ்காரி விஷ்ணு ஸ்மிருதிவத் அபிததம் பஞ்சராத்ராக்ய தந்திரே தத்துவம் பர்யந்த சித்தம் சரணாதி சமம் கிருஷ்ய வேதாபிநீத்யாம் கவிராஜ்ய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குணவே நமஹ.